गुड मॉर्निंग स्टूडेंट्स, वेलकम टू एग्जाम करियर वर्ल्ड। इप्पन नम्म एन्ना पाक्कपोरोम, 10th स्टैंडर्ड साइंस यूनिट 15 नर्वस सिस्टम, अदुल नम्म स्पाइनल कॉर्ड टॉपिक दान पाक्कपोरोम। इदै पाक्कुरदुक्कु मुन्नाडी नम्म चैनलै मरक्काम सब्सक्राइब पण्णुंग। सब्सक्राइब பண்ணும்போது பெல் ஐக்கான் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் இன் கொடுங்க, அப்போ தான் டெய்லி சென்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது நம்ம வந்து ஸ்பைனல் கார்டு டாபிக் தான் பார்க்குறோம். ஸ்பைனல் கார்டு இஸ் அ சிலிண்ட்ரிக்கல் ஸ்ட்ரக்சர் லையிங் இன் த நியூரல் கேனல் ஆஃப் வெர்டிப்ரல் காலம். நியூரல் கேனல்ன்றது ஒரு கேவிட்டி, ஓகேவா? இதை தான் வந்து எங்கன்னா ஸ்பைனல் கார்டு வந்து சிலிண்ட்ரிக்கல் ஸ்ட்ரக்சராக இருக்குது, எங்கன்னா வெர்டிப்ரல் காலம் ஆஃப் நியூரல் கேனல், கேனல்னால் கேவிட்டி மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணுறது அந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இட்ஸ் ஆல்சோ கவர்ட் பை மெனிஞ்சஸ். அந்த ஸ்பைனல் கார்டையும் கவர் பண்ணது மெனிஞ்சஸ் தான். இட் எக்ஸ்டெண்ட் ஃப்ரம் த லோயர் எண்ட் ஆஃப் மெடுலா ஆப்ளங்கேட்டா டு த ஃபஸ்ட் லம்பார் வெர்டிப்ரே. என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கேருந்து தான் மெடுலா ஆப்ளங்கேட்டாலேருந்து லோயர் எண்ட்லேருந்தும் அதுக்கப்புறம் வெர்டிப்ரல் காலம் வரிசையாக இருக்கும்ல, அதில் உள்ள ஃபஸ்ட்டு லம்பார் வெர்டிப்ரே வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. த போஸ்டீரியர் மோஸ்ட் ரீஜன் ஆஃப் ஸ்பைனல் கார்ட் டாப்பர்ஸ் இன் டு த தின் ஃபைப்ரஸ் த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர் கால் ஃபிலம் டெர்மினலே. என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்பைனல் கார்டோட மோஸ்ட் போஸ்டீரியர் ரீஜன் வந்து எப்படி இருக்குன்னா, ஃபைப்ரஸ் அது வந்து சின்ன ஃபைப்ரஸ் த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சராக இருக்கும், அதை என்ன சொல்கிறாங்கன்னா ஃபிலம் டெர்மினலே அப்படின்றத சொல்கிறாங்க. இன்டர்னலாக பார்க்கும்போது, உள் பக்கமாக பார்க்கும்போது ஸ்பைனல் கார்டு கண்டெயின், இதுதான் வந்து அந்த ஸ்ட்ரக்சரு. இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இதுதான் அந்த ஸ்பைனல் கார்டு ஸ்ட்ரக்சர், இது வந்து அச்சு ஷேப் அப்படின்னு சொல்லி இதை தான் வந்து இப்போ வந்து டீட்டெயிலாக அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இது வந்து மேலே பார்ட், மேல் அச் அப்பர் அச் பார்ட், இது வந்து லோயர் அச் பார்ட். இதை தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இன்டர்னலாக ஸ்பைனல் கார்டு கண்டெயின் ஸ்பெரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிட் ஃபில் கேவிட்டி நோன் அஸ் சென்ட்ரல் கேனல். சைடில் இன்னர் சைடில் ஸ்பைனல் கார்டில் வந்து செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிட் இருக்கும், அது சுற்றி ஃபில்லாக இருக்கும். அதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சென்ட்ரல் கேனல் அப்படின்னு சொல்கிறாங்க. சென்ட்ரல் கேனல்னாலும் நியூரல் கேனல் ஒன்று தான். த கிரே மேட்டர் ஆஃப் ஸ்பைனல் கார்டு இஸ் அச்சு ஷேப். அந்த அச்சு ஷேப் இருக்கிறது கிரே மேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பர் எண்ட் ஆஃப் லெட்டர் அச், அந்த அப்பர் எண்டு வந்து எதனால் ஃபார்ம் ஆகிருக்குன்னா போஸ்டீரியர் ஆன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்பர் எண்ட் ஆஃப் லெட்டர் அச், இந்த அப்பர் எண்டு இருக்க சொல்கிறீங்க, இந்த அப்பர் எண்டு, இந்த அப்பர் எண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா போஸ்டீரியர் ஆன்ஸ் சொல்கிறாங்க, இந்த லோயர் எண்டு ஆன்டீரியர் ஆன்ஸ் அப்படின்றதா சொல்கிறாங்க. பண்டில் ஆஃப் ஃபைபர் பாசஸ் இன்ட்டு த போஸ்டீரியர் ஆன் ஃபார்மிங். அந்த நர்வ் ஃபைபர்ஸ் பாஸ் ஆகுது பண்டில்ஸாக, அது வந்து எங்கன்னா போஸ்டீரியர் ஆன் ஆன்ஸ்லேருந்து பாஸ் ஆகி அதில் அந்ததை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா டார்சலர் அஃபரண்ட் ரூட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து டார்சல் ரூட்டு, டார்சல் ரூட்டு, சரியா? டார்சல் ரூட் சொல்கிறாங்க. இது வந்து அப்பர் ஆன்டீரியர்லேருந்து, சாரி போஸ்டீரியர்லேருந்து அந்த பண்டில் ஆஃப் ஃபைபர்ஸ் வந்து பாஸ் ஆகுது. இந்த ஃபைபர் பாஸ் அவுட்வர்ட் வெளிப்பக்கமாக என்ன சொல்கிறாங்கன்னா அதை வென்ட்ரல் ஆர் எஃபரண்ட் ரூட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரெண்டு ரூட்டும் எதனால் ஜாயின் ஆகிருக்குனா ஸ்பைனல் நர்வ்ஸ் மூலயமா ஜாயின் ஆகிருக்கு. இங்கே பண்டில்ஸ் ஆஃப் ஃபைபர்ஸ்னால் நர்வ்ஸ் தான் சொல்கிறாங்க. த ஒயிட் மேட்டர் இஸ் எக்ஸ்டர்னல் அண்ட் ஹாவ் அ பண்டில் ஆஃப் நர்வ் ட்ராக்ஸ். ஒயிட் மேட்டர் வந்து வெளியே இருக்கும், அந்த அச்சு ஷேப் வந்து என்ன சொல்லலாம் கிரே மேட்டரால் ஆனது அச்சு ஷேப்பாக. அந்த ஒயிட் மேட்டர் வந்து வெளியே இருக்கனால அதுலேயும் என்ன சொன்னால் நர்வ் ஃபைபர்ஸ் வந்து பண்டிலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்பைனல் கார்டு கண்டக்ட், ஸ்பைனல் கார்டு என்ன பண்ணுது, கண்டக்ட் பண்ணுது சென்சரி அண்ட் மோட்டார் இம்பல்சஸ் டூ அண்ட் ஃப்ரம் த பிரெயின். பிரெயின்லேருந்து வாங்கி வேறு பார்ட்ஸுக்கு சென்ட் பண்ணும், இல்லைனா பிரெயின்லேருந்து வேறு பார்ட்ஸ்லேருந்து பிரெயின்ஸ்க்கு அந்த சிக்னலை சென்ட் பண்ணிவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் கண்ட்ரோல் த ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் ஆஃப் த பாடி. ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷனாக என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்டிமுலஸ் இம்பல்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு உணர்ச்சி உணர்வு அப்படின்னு சொல்லுவாங்க. உணர்ச்சியெல்லாம் தூண்டுறதுக்கு வந்து இந்த ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன், ஏதாவது யாராச்சும் ஒருத்தவங்க உங்களுக்கு தொட்டால் அந்த சிக்னல் வந்து சென்ட் ஆகி நம்ம டக்குன்னு திரும்பி பார்க்குறோம்ல, இந்த ஆக்ஷனை என்ன சொல்லுவாங்கன்னா ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் ஸ்பைனல் கார்டோட ஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட்டு வந்து அவ்வளோதான் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஸ்பைனல் கார்டு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிட். ஸ்பைனல் ஃப்ளூயிட் அதில் வந்து என்ன ஃப்ளூயிட் அப்படின்றத பார்க்க போகிறோம். த பிரெயின் இஸ் சஸ்பெண்டட் இன் த ஸ்பெஷல் ஃப்ளூயிட் என்விரான்மெண்ட் கால் ஸ்பெரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிட். அந்த பிரெயினில் ஃப்ளூயிட் இருக்குது, அந்த ஃப்ளூயிட் என்ன சொல்கிறாங்கன்னா செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிட் சொல்கிறாங்க. இட்ஸ் அ லிம்ஃப் லைக் லிம்ஃப் மாதிரியே இருக்கும், வாட்டரி ஃப்ளூயிடாக இருக்கும், இட்ஸ் அரௌண்ட் அண்ட் ப்ரொடெக்ட் பிரெயின் வித்தின் த ஸ்கல். அது வந்து பிரெயினை ப்ரொடெக்ட் பண்ணுது, அது ஸ்கல்லுக்குள்ளே ஸ்கல்ல ப்ரெசண்டாக இருக்குது செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிட். இட் ஆல்சோ ஃபில் த சென்ட்ரல் கேனல் ஆஃப் ஸ்பைனல் கார்டு. ஸ்பைனல் கார்டில் நம்ம சென்ட்ரல் கேனல் என்று பார்த்தோம்ல, அந்த இதுலேயும் இந்த ஃப்ளூயிடும் ஃபில் ஆகிருக்கும் இருக்கும்ன்றதை சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஃபங்க்ஷன், இட் ஆக்ட் அஸ் அ ஷாக் அப்சார்பிங் ஃப்ளூயிட் அண்ட் ப்ரொடெக்ட்ஸ் அ பிரெயின் ஃப்ரம் டேமேஜ் வென் இட் இஸ் சப்ஜெக்டட் டு சடன் ஜர்க். என்னென்னா இது வந்து ஃப்ளூயிடாக இருக்குது, இது வந்து பிரெயினை ப்ரொடெக்ட் பண்ணுறது டேமேஜ் ஆகாமல், அதுக்கப்புறம் ஏதாச்சும் நம்மளுக்கு சடனாக தலையில் அடிபட்டாலோ எதுவுமே
நடக்காமல் அது வந்து பாதுகாக்கிறது வந்து இந்த செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிட் தான். சடனாக நம்ம வந்து திடீர்னு பயந்துடுறோம் அப்படின்றத எந்த இதுவுமே ஆகாமல் அது வந்து ப்ரொடெக்ட் பண்ணுன்றதை சொல்கிறாங்க. இட்ஸ் அப்ளை நியூட்ரியன்ஸ் டு த பிரெயின், பிரெயினுக்கு நியூட்ரியன்ஸ் அப்ளை பண்ண இந்த ஃப்ளூயிட் மெயினாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இட் கலெக்ட்ஸ் அண்ட் ரிமூவ் வேஸ்ட் ஃப்ரம் த பிரெயின், பிரெயின்லேருந்து வேஸ்ட்டை ரிமூவ் பண்ணி அதை ரிமூவ் பண்ணுறத இந்த வேலை சிஎஸ்எஃப் தான். இட் ஆல்சோ ரெஸ்பான்சிபிள் ஃபார் மெயின்டைனிங் த கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் இன்சைட் த கிரானியம். கிரானியம்ன்றது ஒரு நர்வ்ஸ், இந்த நர்வ்ஸில் வந்து என்ன பண்ணுன்னா ப்ரெஷரை வந்து கண்ட்ரோல் பண்ணுன்றதை சொல்கிறாங்க. இதுதான் சிஎஸ்எஃப், செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிட். நெக்ஸ்ட் வந்து ரிஃப்ளக்ஸ் ஆக்ஷன். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ரிஃப்ளக்ஸ் ஆக்ஷன். ரிஃப்ளக்ஸ் ஆக்ஷன் இஸ் எனி ரெஸ்பான்ஸ் அட் அக்கர் ஆட்டோமேட்டிக்லி, அதுவாக நடக்கும் கான்ஷியஸ்னஸ் இல்லாமல் இருக்கிறத ரிஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கான்ஷியஸ்னால் நம்மளுக்கு ஞாபகம் இருக்கிறத கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வந்து வித்தவுட் கான்ஷியஸ்னஸ் இல்லாமல் ஒரு ஆக்ஷனால் தான் அது ரிஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. தேர் ஆர் டூ டைப்ஸ் ஆஃப் ரிஃப்ளக்ஸ், ரெண்டு டைப்ஸ் இருக்குது. சிம்பிள் ஆர் பேசிக் ரிஃப்ளக்ஸ், தீஸ் ரிஃப்ளக்ஸ் ஆர் இன்பில்ட் அண்ட் அன்லேர்ன் ரெஸ்பான்சஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்னென்னா, மெனி ஆஃப் திஸ் ஆக்ஷன் வி பெர்ஃபார்ம் இன் அவர் டே டு டே லைஃப், நம்ம டே டு டே லைஃப்பில் அந்த ரிஃப்ளெக்ஸ் பண்ணுறோம், அதுதான் சிம்பிள் ரிஃப்ளெக்ஸ் சொல்கிறாங்க. என்னென்னா, விங்கிங் ஆஃப் ஐஸ் வென் எனி டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் என்டர், என்ன பண்ணால் ஏதாச்சும் நம்ம வந்து கண்ணை வந்து கசக்கிடுறோம், இதெல்லாம் மூடிடுறோம், சுருக்கிடுறோம், ஏதாச்சும் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் என்ட்ரி ஆனால், இல்லை ஸ்னீசிங், தும்முறோம், காஃபிங், இரும்புறோம், அதுக்கப்புறம் வந்து யானை கொட்டாவி விடுறோம், இதுக்கெல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா இதெல்லாம் சிம்பிள் ரிஃப்ளெக்ஸ் சொல்கிறாங்க. இது வந்து அதுவாக வர்றது, எந்த ஒரு கான்ஷியஸ்னஸ் இல்லாமல் அதுவாக வர்றது. ஓகேவா, வி பெர்ஃபார்ம் திஸ் ஆக்ஷன் வித்தவுட் திங்கிங், நம்ம திங்க் பண்ணாமல் இந்த ஆக்ஷன்ஸ் எல்லாம் நடக்கிறத சிம்பிள் ரிஃப்ளெக்ஸ் அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அக்வயர்ட் ஆர் கண்டிஷன் ரிஃப்ளெக்ஸ், தீஸ் ரிஃப்ளெக்ஸ் ஆர் ரிசல்ட் ஆஃப் ப்ராக்டிஸ் அண்ட் லேர்னிங், நம்ம வந்து லேர்ன் பண்ணி நடக்கிறத அக்வயர்ட் ஆர் கண்டிஷன் ரிஃப்ளெக்ஸ் சொல்கிறாங்க. பிளேயிங் ஹார்மோனியம் பை ஸ்ட்ரிக்கிங் அ பர்டிகுலர் கீ ஆன் சீயிங் எ மியூசிக் நோட் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் கண்டிஷன் ரிஃப்ளெக்ஸஸ். என்னென்னா, ஹார்மோன் நம்ம வாசிக்கிறோம், வாசிக்கும் போது இந்த கீ வந்து இந்த நோட்ஸ் வச்சு நம்ம அந்த கீயை வந்து ப்ரெஸ் பண்ணுறோம், இது என்ன சொல்கிறாங்கன்னா கண்டிஷன் ரிஃப்ளெக்ஸ் அப்படின்றத சொல்கிறாங்க. நம்ம வந்து இந்த நோட்டை வச்சு இந்த படிக்கிறோம், படித்து இந்த அந்த கீ வந்து இங்கே தான் வரும் அப்படின்றத நம்ம ப்ரெஸ் பண்ணுறோம்ல, இதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா கண்டிஷன் ரிஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. விச் ரெக்கயர் கான்ஷியஸ் ட்ரெயினிங் எஃபர்ட், நம்ம ஞாபகம் வச்சு பண்ணுறத சொல்கிறாங்க. இதை வந்து அக்யர்ட் ஆர் கண்டிஷன் ரிஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சில எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, மோஸ்ட் ஆஃப் த ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன்ஸ் ஆர் மானிட்டர் அண்ட் கண்ட்ரோல் பை ஸ்பைனல் கார்டு, எல்லா ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷனையும் கண்ட்ரோல் பண்ணுறது ஸ்பைனல் கார்டு தான். இதை வந்து ஸ்பைனல் ரிஃப்ளெக்ஸ் அப்படின்றத கூட சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து த பாத்வே டேக்கன் பை நர்வ் இம்பல்ஸ் டு அக்காம்ப்ளிஷ் ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் இஸ் கால் ரிஃப்ளெக்ஸ் ஆக்ட். என்னென்னா, நர்வ்ஸ் மூலிமா அந்த சிக்னல் பாஸ் ஆகலாம் அந்த ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷனை ரிஃப்ளெக்ஸ் ஆர்க் அப்படின்னு சொல்கிறாங்க. நவ் லெட்டஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு த பாடி எக்ஸிக்யூட்ஸ் ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் அண்ட் வி டச் அ ஹார்ட் பிளேட். இப்போ நம்ம ஹார்ட் பிளேட் டச் பண்ணுறோம், அப்போ எப்படி நம்மளுக்கு வந்து சிக்னல் வந்து பாஸ் ஆகுதுன்றத சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு, வென் வி டச் அ வெரி ஹாட் பேன், சூடான பாத்திரத்தை தொட்டுட்டோம், த ஸ்டிமுலஸ் இஸ் ஹீட், நம்மளுக்கு தெரியுது அது சூடு அப்படின்னு. அண்ட் விச் இஸ் சென்ஸ் பை த ரிசப்டார், நம்ம உடம்புல ரிசப்டார்ஸ்ன்னு இருக்கும், அதை என்ன பண்ணணும் நம்மளுக்கு வந்து தூண்டுறதுக்கு காரணம் ரிசப்டார்ஸ். கால்ட் அஸ் அ ஹீட் ரிசப்டார்ஸ் ஆர் தெர்மோ ரிசப்டார்ஸ் இன் அவர் ஹேண்ட், ஹேண்ட் நம்ம கையில் ரிசப்டார்ஸ் இருக்கும், அது வந்து ஹீட்டு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது ஆர் தெர்மோ ரிசப்டார்ஸ் சொல்கிறோம். திஸ் ஸ்டிமுலஸ், இந்த ஸ்டிமுலஸ்னால் என்ன சொல்கிறோம், ஹீட்டை, ஹீட் இன் டர்ன் ட்ரிகர் அண்ட் இம்பல்ஸ், அது வந்து சிக்னல்ஸாக அது பாஸ் ஆகுது, தூண்டி விடுது சிக்னல்ஸாக இன் சென்சரி நியூரான்ஸ், நியூரான் தான் சென்சரி நியூரான்ஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. அப்போ சென்சரி நியூரான்ஸ்னால் என்ன, அவுட்டர் பார்ட்ஸ் டு சிஎன்எஸ்க்கு, பிரெயினுக்கு அது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. அவுட்டர் பார்ட்ஸ்னால் என்ன, ஸ்கின்னு மசில்ஸு, இதெல்லாமே அவுட்டர் பார்ட் ஆஃப் பாடி. அப்போ இதுலேருந்து என்ன ஆகுதுன்னா அந்த இம்பல்ஸ் வந்து சிக்னல்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடுது ஃப்ரம் அவுட்டர் பார்ட்ஸ் ஆஃப் பாடியிலேருந்து சிஎன்எஸ்க்கு, சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டமுக்கு. நெக்ஸ்ட்டு, த சென்சரி நியூரான் ட்ரான்ஸ்மிட் ஆர் கன்வே த மெசேஜ் டு ஸ்பைனல் கார்டு, இந்த சென்சரி நியூரான் திரும்ப மெசேஜாக ஸ்பைனல் கார்டுக்கு அதை ட்ரான்ஸ்மிட் பண்ணிவிடுது. த ஸ்பைனல் கார்டு இன்டர்பிரட்ஸ் த ஸ்டிமுலஸ் அண்ட் ஸ்பைனல் கார்டு வந்து ஸ்டிமுலஸ் உணர்ச்சி பண்ணி அந்த இம்பல்சஸ் பாஸ்ட் ஆன் டு த ரிலே நியூரான், நியூரானுக்கு பாஸ் ஆகுது, விச் இன் டர்ன் ட்ரான்ஸ்மிட் இன் டு த மோட்டார் நியூரான். ரிலே நியூரான்னா சென்சரி நியூரான் அண்ட் மோட்டார் நியூரான் பண்ணோம்ல, இப்போ சென்சரி நியூரான் பிரெயினுக்கு போகுது, திரும்ப என்ன ஆகுதுன்னா இன்டர்னாக அது டிரான்ஸ்மிட் ஆகுது, மோட்டார் நியூரானாக அதுக்கு வந்து டிரான்ஸ்மிட் பண்ணி விடுது. மோட்டார் நியூரான் கேரி கமாண்ட் ஃப்ரம் ஸ்பைனல் கார்ட் டு அவர் பிரெயின், அப்போ மோட்டார் நியூரான்னா என்ன பண்ணுது, மோட்டார் நியூரான் சிஎன்எஸ் டு அதர் பார்ட்ஸா, அப்போ அந்த மோட்டார் நியூரான் என்ன பண்ணுது, கமாண்ட் பண்ணி விடுது நம்ம ஸ்பைனல் கார்ட்லேருந்து நம்ம கையில் ஆர்ம் வரைக்கும் அந்த சிக்னல்ஸை டிரான்ஸ்மிட் பண்ணி விடுது.
மசில் இன் அவர் ஆர்ம் கான்ட்ராக்ட் அண்ட் வித்ரா அவர் ஹேண்ட் இமீடியட்லி ஃப்ரம் த பான். நம்ம கை தொட்டோன்னா நம்ம டக்குன்னு வித்ரா பண்ணிடும். அது மெயின் வந்து இந்த மோட்டான் நியூரான்ஸ் மூலயமா அது வந்து எடுத்துரு அப்படின்றது சொல்கிறது. இந்த சிக்னல்ஸ் மூலயமா என்ன பண்ணுதுன்னா நம்மளுக்கு வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுது. சென்சரி நியூரான்ஸும் மோட்டான் நியூரான்ஸ் தான் மெயினாக நம்மளுக்கு வந்து இந்த ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷனுக்கு மெயினான ரீசன். இன் திஸ் எக்ஸாம்பிள் மசில் இஸ் அன் எஃபெக்டர் ஆர்கன். மசில்ஸை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா எஃபெக்டர் ஆர்கன். நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம் எஃபெக்டர் ஆர்கன்னா மசில்ஸும் கிளாண்டும். இட்ஸ் ஆஸ் ரெஸ்பாண்டட் டு த ஹீட். நம்மளது ஹீட்டுன்றத காரணம் வந்து நம்மளுக்கு தெரிவிக்கிறது மசில்ஸ் தான். யூ வில் ஸ்டடி இன் ஹையர் கிளாஸஸ் ஹவு த நியூரான் இம்பல்சஸ் ட்ரிகர் த மஸ்குலர் மூமெண்ட். நெக்ஸ்ட் கிளாஸில் ஹையர் கிளாஸ் படிக்கும்போது நம்ம நீங்கள் டீட்டெயிலாக படிப்பீங்க. ஓகே, இதோட ஸ்பைனல் கார்ட் ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் சிஎஸ்எஸ் செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிட் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு வீடியோவில் நெக்ஸ்ட்டு டாஸ்க் நெக்ஸ்ட்டு பெரிப்ரல் நர்வஸ் சிஸ்டம் பார்க்கலாம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள்.